வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்து விருதம்பட்டியில் தடை செய்யப்பட்ட காட்டன் லாட்டரிகளை விற்பனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இந்த லாட்டரி விற்பனையில யார் ஈடுபட்டிருக்காங்க, விவரங்கள் என்ன? வணக்கம். வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஏழை தொழிலாளிகள் உழைப்பாளிகள் அவர்களை குறிவைத்து இரு நம்பர் மற்றும் மூன்று நம்பர் லாட்டரி என்று சொல்லப்படுகின்ற காட்டன் சூதாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இது பல்வேறு முறை நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையோ இது குறித்து சரியாக கண்டுகொள்வதில்லை. இவற்றை முற்றிலும் ஒழிப்பதற்காக முழு மூச்சோடு ஈடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் சமூக பலமுறை குரல் எழுப்பியுள்ளனர், புகார் அளித்துள்ளனர். ஆனாலும் இதை முற்றிலுமாக அவர்களால் ஒழிக்க முடியவில்லை. வேலூர் மாவட்டத்தின் மையப்பகுதியான டிஎம்சி எதிரில் உள்ள கள்ளுக்கடை சந்து உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வேலப்பாடி, தத்துவாச்சாரி, காகிதப்பட்டறை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் எல்லா குறிப்பாக காட்பாடி விருதம்பட்டு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட விருதம்பட்டு பகுதியில் அந்த பகுதியிலும் மற்ற அதே எதிரில் இருக்கின்ற ஒரு கோயில் தெரு, விருதம்பட்டு கோயில் தெரு அங்கிருக்கின்ற ஒரு கடையிலும் மற்ற பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து காட்டன் சூதாட்டமானது, அந்த காட்டன் அந்த லாட்டரி அச்சீட்டானது எழுதப்பட்டு மக்களை அதில் பல ஆயிரம் படங்களை இழந்து வருகிறார்கள். அவர்கள் சாதாரண ஒரு குடிமக்கள், ஒரு சிறு வேலைக்கு செல்பவர்களும், இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களும், ஆட்டோ ஓட்டுநர்களும், கூலி வியாபாரிகளும் இது போன்றவர்கள் மட்டுமே இதில் சிக்கி சீரழிகின்றனர். இது அவர்களுக்கு அவர்களை அந்த காட்டன் சூதாட்டத்தில் முழுவதுமாக அவர்கள் அவருடைய சம்பாதிக்கின்ற பணத்தை வீட்டுக்கு செல்லாமல் இங்கே அங்கேயே இழந்து விட்டு செல்கின்றனர். இது குறித்து பல்வேறு சமூக நோக்கர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு புகார்களை அளித்திருந்தாலும் இதுவரையில் எந்த ஒரு கட்டுப்பாடையும் இது அவர்கள் மீது ஒரு சரியான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே அனைவரின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. தற்போது விருதம்பட்டை சேர்ந்தவர்கள் இது 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 தொடர்ந்தால் அந்த இடத்தை சேர்ந்து முற்றுகையிடுவதாகவும், அப்படியும் மீறி அவர்கள் இருந்தால் அங்கிருந்து விருதம்பட்டையிலிருந்து நடைபயணமாக சென்று மாவட்ட கண்காணிப்பாளர்கள் திரு புகார் தர இருப்பதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் இதை முழுவதுமாக எதிர்க்கிறார்கள். இது கட்டுக்குள் வர வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.